ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒசூர் ஏர்போர்ட் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூர் ஏர்போர்ட் இங்கே இருக்க மக்களோட ஒரு கனவு திட்டம்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒசூர் மாநகராட்சியில் 500,000 அதிகமான மக்கள் தொகை இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. ஒசூர் உலகின் வேகமாக வளரும் நகரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெங்களூரோட எலக்ட்ரானிக் சிட்டி அண்ட் பொம்மச்சந்திரா. இங்கேருந்து கெம்பேகோட பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால் ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் அமையணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒசூரில் ஏர்போர்ட் வரப்போது அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் அதற்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒசூர் ஏர்போர்ட் அமைப்பதற்கான பணிகள் தாமதமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிட்டெடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான். என்ன ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 150 கிலோமீட்டருக்கு எந்த விதமான புது ஏர்போர்ட்டும் திறக்கக்கூடாத ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஒசூர் 150 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறதுனால ஒசூரில் ஏர்போர்ட் அமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுச்சு. கடந்த ஏப்ரலில் மாநிலங்களவையில் டிஎம்கே எம்பி ஒசூரில் எப்போ ஏர்போர்ட் அமையும்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணார். அதுக்கு ஆன்சர் பண்ண மத்திய அமைச்சர் வி கே சிங் அவர்கள், பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிட்டடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 25 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் ஒசூரில் இருக்க டால் ஏர்போர்ட், ஒசூரில் தனியார் நிறுவனத்தோட டனேஜா ஏரோஸ்போஸ் ஏவியேஷன் லிமிட்டெட் என்ற டால் ஏர்போர்ட்டில் உதான் திட்டத்தின் கீழ் ஆர்சிஎஸ் ஃப்ளைட்டை இயக்குவதற்கு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் ஒன் டைம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வி கே சிங் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ டால் ஏர்போர்ட்டில் ஒசூர் ஏர்போர்ட் அமைப்பதற்கான பணிகள் தமிழ்நாடு அரசு தொடங்கணும்னு சொல்லிட்டு வி கே சிங் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒசூர் பலகொண்டப்பள்ளியில் அமைஞ்சிருக்க ஒசூர் பிரைவேட் ஏர்போர்ட்டான டால் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்வதற்கு சுற்றி இருக்க வில்லேஜஸில் லேண்ட் அக்யூசியேஷன் நிலம் கையகப்படுத்துவதற்கான கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதற்கான மேப்பும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேப் பார்க்கும்போது ஒசூர் பிரைவேட் ஏர்போர்ட்னா டால் ஏர்போர்ட் தான் ஃப்யூச்சரில் பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிற ஒசூர் ஏர்போர்ட்டை அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட்ஸுன்னு வரல. ஸோ இந்த மேப் டீட்டெயில் எனக்கு எப்படி கிடச்சிது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் அப்கமிங்கில் வர ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அப்டேட்ஸ் போகிறவங்க இந்த மேப் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒசூர் டால் ஏர்போர்ட் தான் ஃப்யூச்சரில் ஒசூர் ஏர்போர்ட்டாக மாறுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.